இந்த ஜாதகத்தோட இத தவிர்த்து நீங்க வேற என்னெல்லாம் நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம அதாவது முதல் என்னுடைய தொழிலா நான் எடுத்துக்கிட்டது, தொழில்னா சொல்ல முடியாது, ஒரு சேவையா எடுத்துக்கிட்டது வந்து குருக்கள். ஒரு கோயிலில் பூஜை பண்ணி மக்களுக்கு தெளிவுகளை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முதல் வேலை. இப்போ நிறைய கோயில்களில் வேலை பார்த்துட்டு இப்போ கடந்த 5 வருஷமாக வந்து நான் வந்து பாடான்சராய் ஸ்ரீ வீரசுந்தர முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வந்து தலைமை குருக்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஜாதகத்துக்கு மேலே 12 வயசுலேருந்தே அதுக்கு ஆர்வம் இருக்குது. பட் அது எந்த நேரத்தில் நமக்கு சரியாக வருதோ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து வெளியே கொண்டு வர முடியும். அதனால் ஜாதகம் நிறையா பார்த்துட்டு இருந்தது உண்டு. ஸோ இப்போ மெயினாக என்னுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது கோவில் தான். ஸோ பூஜைகள் தான். ஸோ நான் படிச்சிருக்கிற நிறைய மந்திரங்கள், இந்த வித்தைகளை வந்து நான் வந்து மக்களுக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய கும்பாபிஷேகங்கள், நிறைய கோவில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள் பண்ணி வச்சாச்சு. அதே போல் நமக்கு வந்து நிறைய சேவைகளும் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேவைகள்லாம் நம்ம இதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் யூடியூப் வீடியோவாக இருக்கும் என்னுடைய இதுக்கு. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த யூடியூப் வீடியோ செய்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோடய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் மீடியா மூலமாக சேர்க்கணுன்ற உங்களோட ஆர்வமும் எனக்கு புரியுது. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட இந்த ஜோதிடம், இந்த குருக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை, இது வந்து காலப்போக்கில் மறையுதா இல்லை அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குதா? ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். மக்கள் என்னதான் நம்ம ஐடி நம்ம நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு தொழிலில் இருந்தாலுமே எல்லாருமே அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்காக இருக்கட்டும், அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து தான் போகிறாங்க. என்றைக்குமே நம்மளுடைய சமுதாயத்தில் இது பெரியவங்களாக பார்த்து நமக்கு பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண வீடு வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ நமக்கு வந்து ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியுது ஏதோ ஒரு சக்தி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. அதுதான் நமக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 30% மக்கள் மட்டும் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து ஏனோ தானோ எடுத்துக்குவாங்க. ஆனால் 70% மக்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் கூட நம்ம நாள் காட்டியை பிரித்து பார்க்கும்போது ராசி பலனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்குள்ளே நாளையே நம்ம டிசைட் பண்ணுறோம். கஷ்ட காலத்துலேயும் சரி ஒரு நல்ல காலத்துலேயும் சரி இந்த கிரகங்கள் தான் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்குது. அதில் தான் இந்த ஜோதிட அடிப்படையான விஷயங்கள் வந்து நமக்கு வரும். ஸோ அதில் கண்டிப்பாக அழியாது. இதை நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். நல்லது, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் நானும் உணர்றேன். இந்த 70%ன்றது வந்து கண்டிப்பாக அது உண்மை. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு பொருத்தை பார்க்க போகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கான பூஜைகள் செய்கிறோம், அதுக்கான நேரத்தை பார்க்குறோம். அந்த பொருத்தமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் சரி வருதா என்ற விஷயங்கள் நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜாதகம் இது மேலே உள்ள நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளோட இன்னும் கலந்து இருக்குன்னு தான் நான் வந்து நம்புகிறேன். இந்த ஜாதகம் நம்பிக்கை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா பரிகாரம்னு வருது. இப்போ இந்த பரிகாரம் ஏன் செய்யணும், அதனால நமக்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பரிகாரம்னா எதுக்காக பண்றோம் அப்படின்ற விஷயத்த ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து குத்த வராதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து அவங்க டைரக்டா அவங்க கையினால குத்தினாக்கா நமக்கு ஜாஸ்தி அடிபடும். இதே அவங்க கையில துணி சுத்திட்டு குத்தினாங்கன்னா நமக்கு வந்து அந்த வலியும் வேதனையும் கொஞ்சம் குறவாக இருக்கும். பரிகாரம் பண்ணுறதுனால ஒரு நாகதோஷமோ காலசர்ப்ப தோஷமோ முடியும்னு சொல்ல முடியும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். அதாவது நம்ம சாகர வரைக்கும் நம்ம எப்படி பொறப்பில் கூட வந்துச்ச ஒரு நாகதோஷமாக இருக்கட்டும், ஒரு காலசர்ப்ப தோஷமாக இருக்கட்டும், ஒரு களத்திர தோஷமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சாகும்போது நம்ம கூட வரைக்கும் கடைசி வரைக்கும் வரும். இதனுடைய பரிகாரம் பண்ணி அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைச்சி வைக்கணும்னு தவிர நம்ம வந்து அதை பரிகாரம் பண்ணி அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. மக்கள் முதல்ல அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ ஜாதக முறையில் பரிகாரங்கள் வித்தியாசப்படும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ சூரியன் தோஷம், மனுஷன் நட்சத்திரம் சூரியன் தோஷம்னு சொன்னால, இப்போ இந்த சூரியன் தோஷத்துக்கு அன்னாடும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கும் பிள்ளையாக இருக்கும் அந்த இருக்கும் பூச்செடியை நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வளர்த்துட்டு வந்தோம்னா இந்த சூரியன் தோஷம்லாம் நீங்கள். இன்னொன்று சூரியன் தோஷம் இருந்துச்சுன்னா கண் வந்து பார்வை கொஞ்சம் குன்றி இருக்கும். நிறைய கண்ணாடி போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் 50% சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். நாகதோஷம்
கால சிறப்பு தோஷம் செவ்வாய் தோஷம் ஒரு நாள்ல பண்றத பிரயோஜனமே கிடையாது. நல்ல விஷயம் குருக்கள். என்னோட கேள்விக்கு நீங்க நல்ல விரிவாக்கமே கொடுத்துட்டீங்க, நல்லா புரிஞ்சது, ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி, இப்போ நம்ம வந்து ஜாதகம் இந்த பரிகாரங்கள்லாம் பேசணும், இதுக்கு அடுத்து இந்த ஜாதகம் வந்து தொழிலுக்கும் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளோட தொழில்னு எடுத்துட்டாக்கா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கடின உழைப்புன்றது முக்கியம். கடின உழைப்பு இல்லாம யாரும் முன்னேற முடியாது. இப்போ அதுக்கு இடையில இந்த ஜாதகம் நம்ம பார்க்குறோம், இதனால நமக்கு என்ன பயன், என்ன நன்மை, ஏன் நம்ம பார்க்கணும்,